அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதமும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நீங்களும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கான சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம். இப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7 இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா கணவர் பேராசைக்காரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அப்போ 7 இடத்துல ராகு இருந்தால் லக்னத்தில் கேது இருக்கும். அப்போ இவர் ஜாதகியினுடைய எண்ணங்கள் எது இருக்கோ அதை வச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கணவர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடியவராக அவர் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து சிம்ம லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால், சிம்ம லக்னத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தால் மனைவியை புரிந்து கொள்வது சற்று சிரமம். சரிங்களா, அவருடைய குழந்தைகள் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகள், கவலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையே குரு பார்த்தா ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைந்துவிடும். சரிங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது உங்களுடைய 6 பாவத்தை குரு பார்க்குது. 6 பாவத்தை குரு பார்த்தால் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு தொப்பை, வயிறு பெரிதாக இருக்கும். கொழுப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கண்டிப்பாக வேலை உண்டு. எந்த வேலை, அதாவது 6 பாவத்தை குரு பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அடுத்தவர் மேலே நமக்கே தெரியாமல் நம்ம பொறாமைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துடும். கடன் வாங்கவே கூடாது, ஏன்னா குரு பார்க்கும் இடத்தை பெருக்கும். சரிங்களா, அப்போ அது வந்து குரு மதம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குருவினுடைய 5 பார்வையோ இல்லை 7 பார்வையோ 6 கிடைக்கும் பொழுது அவர் வந்து கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. அந்த கடனால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பெருசாகிட்டே போகும். சரிங்களா, ரைட். அதுக்கடுத்தது இந்த 6 பாவத்தை குரு பார்க்குறதுல அதோடு சேர்ந்து செவ்வாயும் பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க. 6 குருவும் செவ்வாயும் பார்த்ததுன்னா கண்டிப்பாக எதிரிகள் இருப்பார்கள். அந்த எதிரிகளை சமாளித்து ஜெயிக்கணுங்கிறதே அவர் வாழ்நாள் லட்சியமாக இருக்கும். அவரை சுற்றி சுற்றி எதிரிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், குருவினுடைய 5 பார்வை எந்த பாவத்துக்கு வருகிறதோ, குருவினுடைய 5 பார்வை எந்த பாவத்துக்கு வருகிறதோ, இது எல்லா ஜாதகத்திலையும் எடுத்துக்கலாம். அந்த பாவக ரீதியாக ஒரு போராடி போராடி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இங்கே ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 7 அதிபதிக்கு 10 குரு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய, இது ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவர் புகழ் பெறுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் மனைவியால் மனைவியும் புகழ் பெறுவார், மனைவியால் உங்களுக்கும் புகழ் உண்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா, அதேமாதிரி 1-6 தொடர்பு இல்லை 2-6 தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாமனார் சொத்து மூலமாக ஆதாயம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, 1-6 தொடர்பு அல்லது 2-6 தொடர்பு. 6 அப்படின்னா 3 அப்படிங்கிறது மாமனார், 3, 4, 5, 6 மாமனாருடைய சொத்து அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா நண்பர்களே, ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ தான் ஒரு புதிய பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களும் அதில் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.